நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை த்ரையோதசி திதி பின்னரவு மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு தேய்விரை சதுர்தசி திதி பூச நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ஆயிரம் நட்சத்திரம் சித்த யோகம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு மரணயோகம் இன்று சனி பிரதோஷம் என்பதால் சிவ வழிபாடு மிக மிக நல்லது காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மூன்றிலும் ஆறில் சுக்கரன் கேதுவும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து பல்வேறு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்பானது தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் குறிப்பாக இன்றைய நாளில் வேலை பலு சற்று கூடுதலாக இருந்து அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரன் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் பெண்களுடைய உதவியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் புதன் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்களுக்கு வெளி இடங்களிலிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது சக ஊழியர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பழங்களை பெறலாம் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கடக ராசி நேர்களே உங்கள் ராசியில் சந்திரன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியில் சூரியன் பனிரெண்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக உங்களுடைய பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பதும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் அலைச்சல் காரணமாக வீண் விரயங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு கணவன் மனைவி மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு துளா ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்தில் சந்திரன் புதன் பதினொன்னில் சூரியன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சினைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாள் இருக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் பூர்வீக சொத்து மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் சூரியன் பத்தில் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் குறையும் கடந்த இரு நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபம் கிடைக்கும் சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் குறைந்து மனதில் நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படும் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது தனுசு ராசி நேர்களே ராசிக்கதிபதி குரு ஆறில் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் புதன் எட்டில் சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்று நாள் முழுவதும் சந்திராஷம் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது நெருங்கியவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் பண வரவுகளும் தாமதப்படும் அதன் காரணமாக உங்களது மன அமைதியானது குறையும் நெருங்கியவர்களே உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் வேலைக்கு செல்பவர்கள் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு சில நேரங்களில் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இன்றைய நாளில் இருக்கிறது அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மகர ராசினேர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் ஐந்தில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான படங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது இல்லாமல் பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்தர் நண்பர் சஞ்சரிப்பதால் சற்று சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு ரெண்டில் ராகு ஏழில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் இருப்பவர்களுக்கு சற்று சாதகமான சூழ்நிலை உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக ஒரு சில அனுகூலங்களை அடைவீர்கள் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திரன் புதன் ஆறில் சூரியன் ஏழில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது இன்றைய நாளில் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக அம்பால் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்